அவங்கவுங்களோட உண்மையான கேரக்டர்ஸ் எல்லாம் வெளியே வருது. நிஜமே இப்ப நம்மள ஒரு 100 நாள் ஒரு தெரியாத ஆளுங்களை ஒரு வீட்டுல விட்டாக்க இது மாதிரி எல்லாம் நடக்கும் போல இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அசீம் இருப்பாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நிறைய ஹாப்பனிங்ஸ் இருக்கும், பட் அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த சீசன்ல ஸ்ட்ராங்கான பிளேயர்னா யாரை சொல்லுவீங்க? அதான் ப்ரோ, அது பார்த்தா தானே சொல்ல முடியும், பாக்குறதே இல்லையே ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கு வந்து புஷ்ன்னு வந்து அப்படி போனா பிடிக்கிறது இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு புஷ்ன்னு வந்து வெடிக்கிறது பிடிக்கிறது இருக்கும். என்னோட பார்வையில இந்த நல்ல கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், கெட்டதை பத்தி இந்த மாதிரி நம்ம இருக்க கூடாதுன்னு என் பசங்க சொல்லி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் தமீம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ஆரம்பிச்சு மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நிலையில ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தர் ஃபேவரட்டாக இருப்பாங்க, ஒரு ஒருத்தர் மிக்சராக தெரிவாங்க, அண்ட் இப்போவே நிறைய பேரை வின்னர்ஸ் இவங்க தான் டிசைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி யார் மக்கள் யார் நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். நினைக்கிறேன் நான் பார்க்க மாட்டேன் எப்பயாவது ப்ரோ, ஏதாவது அப்படியே ப்ரோமோ கேமோ போட்டு அப்படியே ஓடுறது அவ்வளோதான். நீங்கள் எப்பயாச்சும் தான் போய் பார்ப்போம். இந்த சீசனில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யார்? அசீம். காரணம் வந்து அவர் எடுத்து வைக்கிற எல்லா முடிவுலையும் உறுதியாக இருக்கிறாரு. அவர் கோபமாக பேசி வெளிக்காட்டினாலும் சரி, நிதானமாக பேசி வெளிக்காட்டினாலும் சரி, அமைதியாக அந்த இடத்த விட்டு எழுந்து போனாலும் சரி, அவரோட முடிவில் அவர் கரெக்டாக இருக்கார். இது இப்படி தான், நான் இப்படி தான் பண்ணேன், இதோட ரீசன் எல்லாம் நான் இப்படி சொன்னேன் கரெக்டாக சொல்லிடுறாரு. என்ன சொல்ல வரோம், எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஜிபி மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அவர் வெளியே போனதில் நான் அவ்வளோ பார்க்கறது இல்லை, அவ்வளோ பார்க்கறது இல்லையா? அதான் அவர் எங்கூர் ஆள் அப்படி பிடிச்சிருந்துச்சு, நல்லா காமெடி பண்ணுவார், அதனால நான் பார்த்துருந்தேன். இந்த சீசனில் ஸ்ட்ராங்கான பிளேயர்னா யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அதான் ப்ரோ, அது பார்த்தா தானே சொல்ல முடியும், பார்க்கறதே இல்லையே ப்ரோ. அசீம், அசீம் ப்ரோ, அசீம் சொல்லுவான். அசீம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், எல்லாத்துலேயுமே வந்து நல்லா போல்டாக பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான், அதனால் அசீம் சொல்லுவான். விக்ரமன், அவருமே நல்ல ஸ்ட்ராங் பிளேயர். சிவன் ஷோர் ஷாட் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, விக்ரமன் ஐ வுட் சே 80% சான்ஸ் இருக்குது. காம்பீட் பண்ணுறதுக்கு வேற, ஏன்னா நிறையா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரோட கேரக்டரும். ஸோ இவங்க கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி, ஆக்சுவலாக இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார் இல்லையா, எனக்கு பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலையே, கதிர் 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 கரெக்ட். என்ன காரணம், அவர் பேசுறது ரொம்ப அமைதியா பேசுறாரு, அதே மாதிரி பாயிண்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கிறாரு, அதே மாதிரி ரொம்ப பின்னாடி பேசுறது இல்லை. ஜனனி சொல்லுவேன், அவங்க பெருசா இது வரைக்கும் எதுவும் அவங்க பண்ண மாதிரி இல்ல. மணி சொல்லுவேன், மைனா, அவங்க ரெண்டு பேரும், அப்புறம் அமுது, என்ன சொல்றாங்களோ அதே இவரு ஃபாலோ பண்றாரு, இவரு என்ன சொல்றாரு அதை ஜனனி ஃபாலோ பண்றாங்க, அதுதான் அதேதான் கரெக்ட். அவங்க ஒருத்தர் வில்லுனா ஒருத்தர் அம்பு, ஒருத்தர் அம்புனா ஒருத்தர் வில்லு, கரெக்டா இருக்கு. அமுதவாணன், ஜனனி இல்ல, அவங்க பின்னாடி ரொம்ப ஒருத்தர மட்டம் தட்டி பேசுறது, அது கூட சப்போர்ட்டிவா வச்சுட்டு இன்னொருத்தருடைய கேம் ஸ்பாயில் பண்றது, அந்த இது இருக்கிறது. தந்திரம்னா நான் விக்ரமனும் சொல்லுவேன், ஏன்னா அவருமே ஹி இஸ் யூசிங் சம் டாக்டிக்ஸ், ஸோ தந்திரமா தான் விளையாடுறாரு. தந்திரமா சிவிங் சிவிங் சொல்லுவேன். சிவிங் பாக்கல, சிவிங் அதே பெரிய உருட்டியா, நீங்க பாக்கல பாக்கல, நீ எவ்வளவு பாத்துருக்கா?
ஷீவின் செல்வா விக்ரம் செல்வா தனலட்சுமி இல்லை யோசிக்கிறாங்க நிறைய எப்படி கேம் இது பண்ணலாம் என்ன மாதிரி பிளான் போட்டு விளையாடலாம் அது அவங்க அஜீம் அவங்க அவனு லேடிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஷிவின் அவங்க வந்து பயங்கர ஆட்டிடியூடா இருக்காங்க அதாவது எப்படின்னா ஆளுக்கு ஏத்த மாதிரி இவங்க இப்படின்னா இவங்க கிட்ட நம்ம இப்படி பேசினா இப்படி காரியம் நடக்கும் இவங்க கிட்ட நம்ம இதை மறைச்சாக்க நம்மளோட காரியம் நடக்கும்ன்ற மாதிரி நடக்கிறாங்க அதாவது என்னோட கணிப்பு அது அது நிஜமா என்ன தெரியாது என்னோட கணிப்பு அப்படி டாஸ்க் நல்லா இருந்த டாஸ்க் வந்து ஐ வுட் சே அந்த அந்த ராஜாராணி டாஸ்க் ஆக்சுவலாக அது கொஞ்சம் சொதப்பிட்டாங்க பட் ஆக்சுவலாக அது நல்லா இருந்திருக்கலாம் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கலாம் பட் அந்த டாஸ்க் நான் நல்லா இருந்திருக்கேன் வேறு டாஸ்க் ரொம்ப எதிர்பார்க்குற டாஸ்க்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த மாதிரி டாஸ்க்ஸ் இருந்ததுன்னா இப்போ இப்போ ஒன்று ரெண்டு இருந்தது அந்த அந்த பொம்மை டாஸ்க்லாம் இருந்தது பட் தென் இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி டாஸ்க்ஸ் இன்னும் நிறையா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த சீசனில் இந்த கேம் வரணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் இந்த டாஸ்க் வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இல்லைங்க அவங்க எனக்கு தெரில அகைன் அவங்களும் உள்ளே வரும்போது நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா நான் அவங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நிறையா காமெடி அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தேன் பட் அவங்களுமே வந்து ஷீ இஸ் டிபெண்டிங் ஆன் அதர்ஸ் ஒன்லி தனலட்சுமி இது வந்து ரொம்ப மைனஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க வார்த்தைகளை வந்து அதிகமாக பிரயோகப்படுத்திடுறாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மைனஸ் ஆயிடுது இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு வரும் ஏன்னா ஒரு சாதாரண ஆளாக இருந்து ஒரு யூடியூப் சேனலில் இருந்து ரீல்ஸ் பண்ணி இவ்வளோ பேரோட போட்டி போட்டு அவங்க போகிறாங்கன்னா அது பெரிய விஷயம் ஆனால் அவங்க அந்த வந்து கொஞ்சம் சரியாக இன்னும் பயன்படுத்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இப்போ எனக்கு நான் என்ன மாதிரி அவங்கள நான் பார்க்குறேன் இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு அங்கே போய் இது பண்ணுறான்னும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர் இன்னும் சூப்பராக இருக்கும் லட்சுமின்னு ஒரு காமனர் போனாங்க ஷிவின் ஒரு காமனர் போனாங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அவங்க நல்லா தான் ப்ரோ ப்ளே பண்ணுறாங்க ஆனால் இவங்க வந்து இவங்க பண்ணுற அளவுக்கு அந்த அந்த அளவுக்கு மாதிரி தெரியல எனக்கு இவங்க பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இவங்க வந்து சண்டை போடுறாங்க எதனா ஒன்றா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க வந்து போல்டாக நின்று பேசுகிறாங்க எதுவாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் நின்று பேசுகிறாங்க அதுதான் ஹேடிக்கே அகைன் அவர் ஒரு மாதிரி குரூப் வைஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு குரூப்பில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறாரு அண்ட் தென் அகைன் ஒரு ஷிஃப்ட் ஆகும்போது அவர்கிட்ட சேஞ்சஸ் தெரியுது பட் நல்லா பாடுறாரு அதெல்லாம் ஓகே பட் ஃப்ரம் காம்படிஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஐ வுட் சே மேபி ஃபிஃப்த் சிக்ஸ்த் அந்த பொசிஷனில் நான் வைக்கலாம் நான் மற்ற நாள்லாம் விட்டால் கூட சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா அவர் கமல் சார் பேசுறது ரொம்ப பிடிக்கும் நான் குட்டி வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ அவர் தான் அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் பேச ஆனால் அவர் சொல்கிற அந்த ஒவ்வொரு இது வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண நல்லது நான் நிறைய எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி அந்த புக்ஸ் பற்றி சொல்கிறதும் நான் கேட்பேன் கம்பல்சரி கேட்பேன் அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நான் கேட்பேன் அதை என் பசங்களுக்கு நான் சொல்லுவேன் அவர் இப்படி இப்படி நடக்கணும்னு சொல்றாரு பாருங்க அதை நான் கண்டிப்பா என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய விஷயம் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இருக்குதுங்க அதை வந்து நம்ம பார்க்கிற பார்வையில தான் இருக்குது இப்ப நான் ஊசி பட்டாசுக்கும் புஸ்வானுன்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு வந்து புஷ்ன்னு வந்து அப்படி போனா பிடிக்கிறது இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு புஷ்ன்னு வந்து வெடிக்கிறது பிடிக்கிறது இருக்கும் என்னோட பார்வையில இந்த நல்ல கருத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கெட்டதை பார்த்து இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு என் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களை மீறி கோபம் வரும்போது வார்த்தைகளை விடக்கூடாது விட்டீங்கன்னா இந்த மாதிரி அவமானம் வரும் நீங்க வந்து உங்களை அடக்கி வாழ பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நான் சொல்லி கொடுத்தேன் ஒரே ஒரு ஓட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க ஒரு ஓட்டு இருக்கிறது ஐ திங்க் என்ன சொல்றது அந்த செலக்ட் பண்றதுல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கும் பட் தான் அவங்க செலக்ட் ஆகி வர்றவங்களோட அந்த ஃபில்டரிங் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்பது தான் இஷ்டத்துக்கு நீங்க பத்து பத்து பிரிச்சு விட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அட்லீஸ்ட் நீங்க ஒன்று தான் அப்படின்றப்போ ஐ திங்க் அந்த வின்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் கிரெடிபிளா இருக்கும்னு தோணுது எனக்கு ஒயிட் கார்டு
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது தவறானதுங்க. ஏன்னா ஒன் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு தான் அங்க இருக்கிற சூழ்நிலை தெரியும். வைல்டு கார்டில் அவங்க சொல்றாங்க, நான் வந்து 20 நாளா பார்க்காம இருந்தேன், 30 நாளா பார்க்காம இருந்தேன், அப்படியெல்லாம் யாருமே இருக்க மாட்டேன். கம்பல்சரி நியூஸ் தெரியும் அவங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுன்னு வரவங்க யார் யார்கிட்ட எப்படி எப்படின்னு அந்த ஒரு 2 வாரத்துக்கு நடக்கிறாங்க. ஆனா 3வது வாரம் அவங்களை அவங்க வெளிப்படுத்திடுறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட் தான். புதுசா வைல்ட் கார்டு வராம ஆல்ரெடி வெளியில போனவங்களே ஒரு வைல்ட் கார்டா வந்தாங்க அப்படின்னாக்கா யார் வந்தா கரெக்டா இருக்கும்? யார் வந்தா கரெக்டா இருக்குன்னா, அவரு முத்து வந்து இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள். ஏன்னா அவரும் ஒரு சாதாரண மனுஷனா, என்னன்னா குடும்பத்து மேல நிறைய பாசம் இருந்ததுனால அவரால் இருக்க முடியல. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருந்திருந்தா அவரும் இத்தனை வாரம் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கடந்து வந்திருப்பாரு. வந்திருப்பார், கண்டிப்பா வந்திருப்பார் அவரு. ஏன்னா அவருக்கு அந்த அனுசரிச்சு போற குணம், அந்த வெள்ளந்தியா பேசுறது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்தது இல்லை. அவர் இதுல வந்த பிறகுதான் நான் அவர் வந்து இது மாதிரி அதுவும் பிள்ளைங்களுக்காக போனாருன்னும் போது அதுக்கப்புறம் அவரை தான் நான் பார்த்தேன். ஒரு 2-3 ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி அவரை நான் பார்க்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்துறேன் நான். வின்னிங் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வின்னிங் அசீம்க்கு இருக்கு, அசீம்க்கு இருக்கு, அசீம்க்கு விக்ரமனுக்கு இருக்கு. அசீம் இருப்பாருங்க, அமுது இருப்பாப்டி, அமுதவாணன் இருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். மிக்சர்னு சொல்றீங்க, மிக்சரா இருக்கிறதுனால அமுதவாணன் இருப்பாரு. ஆமா, ஏன்னா அந்த ஒரு இது இருக்குது. அவர் வந்து இப்ப நீங்க பேச்சில் அந்த நடக்கிற பிரச்சனையில் இருக்கிற அப்படி. ஆனால் ஒரு போட்டின்னு வரும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொடுக்குற கேரக்டரை ஃபுல் எஃபெக்ட் கொடுத்து பண்ணுறாரு. இப்போ அந்த ராஜாராணி கேரக்டரில் செமி என்டர்டெயின்மெண்ட் பண்ணார், பாட்டு பாடி இது பண்ண, அதனால மக்கள்கிட்ட வந்து ஒரு இது இருக்கலாம் அவளுக்கு. அதுக்கு நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவின் அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வின்னிங்ல இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. கடைசியானா யாரை சொல்றீங்க? விக்ரம் சிவின். பிக் பாஸ் 6 பிளேயர்ஸ் பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல அவங்களுக்கு யார் யாரை பிடிச்சிருக்குன்றத நம்ம கேட்டிருப்போம். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்பவே ரசிச்சேன். நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்றத நம்பிக்கையில இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், விஜய் தமிழ், பாய்.